ஆ சொல்லு. அண்ணா திருச்சி சப்புன வரி பசங்க தான் தூக்கியிருக்காங்க, பிடிச்சிட்டேன், அவங்க இடத்துல தான் இருக்கேன். பார்த்துடா கவனம். ஹலோ எவரோ? நான் கும்பகோணத்துலேருந்து நாகா பேசுகிறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. சேகர் அண்ணன்கிட்ட ஃபோன் கொடுங்க. ஆ ஒரு நிமிஷம் அண்ணா. உங்களுக்கு உன் பொண்ணை தூக்கின பசங்களை கண்டுபிடிச்சாச்சு. பொண்ணு பத்திரமா இருக்கா? பதட்டப்படாம பதறாம வானே. சரி சரிப்பா. இவர் எவ்வளோப்பா பணம் தரணும்? டேய் வட்டியோட சேர்த்து 3.5 லட்சம் ரூபா சேர்த்துப்பா. பிளேடு அண்ணே, பணத்துக்கு நடுவில் வெள்ளையாக ஒரு வெத்தையிடம் விட்டுருக்காங்களே, எதுக்கு? வாழ்க்கை முழுசும் பணம் இல்லைண்ணே, அந்த பணத்துக்கு நடுவில் நட்பு உதவின்னு வேறையும் இருக்குண்ணே. எனக்கு நேரம் விடுண்ண. ஏய் என்னடா? ஆ சரியா இருக்கு, நீ போமா. இப்ப சொல்லுங்கடா, எவன்டா பொண்ண தூக்குனது? யாரா சொன்னா என்னடா பண்ணுவ? அடிப்பேன், 8 பேரையும் அடிப்பேன். லூசாடா நீ, நாங்க 15 பேர் இருக்கோம். அவன அடிச்சதுக்கு அப்புறம் நிக்கிற மட்டும்தான் கணக்கு. இப்ப நீ பாரு, 8 பேர் தான் இருப்பீங்க. போய் பொருள் எடுத்து வளர்த்துங்கடா. எவன் கலை செஞ்சிருங்க. நீங்க வர சொல்ல. வித்யா நீ கூட போயிருமா, நான் வரேன். ம்.
சீட்டு கடையில் தண்ணி பாட்டில் இருக்கும் எடு. ஆ அதான் அதான் புடிக்காதா? என்ன புடி, நீயே வெளியே போட்டுருமா? உனக்கு பிடிக்கலன்னு சொன்ன உடனே தூக்கி போட சொல்ல பத்தியா? ஏன்னா ஒன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ ரெண்டு மாலை கொடுப்பா. தாலி ஒண்ணு போதும். கனவு நிஜமாயிருமோ? அசமா மாட்டின வித்யா. பாரு சொல்றேன்ல பாரு. உசிருக்கு போராடிட்டு இருந்த என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்ட தாயே, பவரான சாமி. திரும்ப உன பத்திரமா கூட்டியாந்துட்டா எலைய தாண்டிருப்போம். கையாலே தாலி கட்டுறதா சாமி. எதிரிங்க என்னை வெட்ட வந்தப்போ கூட என்னை காப்பாத்துன்னு எந்த சாமியும் வேண்டது. முத தடவையா உன்னை காப்பாற்ற தான் நான் சாமியை வேண்டியிருக்கேன். கட்டு. தெரியாம உனக்கே தெரியாம உன்னை எவ்வளவு நாளா லவ் பண்றேன் தெரியுமா?